Hello friends, welcome to the Samailarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மெதுவடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவை வச்சு பண்ணக்கூடியதுங்க, 10 நிமிஷத்துல டக்கன் பண்ணிடலாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த பேனில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா சூடாகி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இங்கே பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணிக்கலாங்க. கட்டி பட்டுறாமல் கட்டி வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த ரவையெல்லாம் சேர்த்துடலாங்க. பாருங்கள், சேர்த்த உடனே ரவையெல்லாம் ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க. அதுக்கப்புறமா 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு மாவு கெட்டியான மாவு கிடச்சிச்சிங்க. இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு கொஞ்சமாக ஆறட்டுங்க, சூடாக இருந்தால் நம்மளால் கை வைக்க முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும். மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகு நல்லா இடித்து போட்டிருக்கீங்க. 1/2 சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதுவே ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கலாங்க. 1 கப் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை. 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு மாவு பதத்துக்கு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பால் சைஸ் மாதிரி மாவை உருட்டிக்கலாங்க. உருட்டி நம்ம கையில் வச்சு நல்ல ஒரு வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாங்க. வடை ஷேப்புக்கு தட்டி அதில் சென்டரில் ஓட்டை போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா ஓட்டை போட்டு சைடு பை சைடு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இதே போல் ரெடி பண்ணிக்கலாங்க. எல்லா வடையும் வடைக்கான அந்த ஷேப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இது செவந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பரான கிறிஸ்பியாக ஒரு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாங்க. நம்ம உளுந்து அரைச்சி கஷ்டப்படணும் தேவையில்லைங்க. ஒரு தடவை இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நம்மளோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நன்றிங்க.